எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சளியற்ற உணவு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன், ப்ரக்கோலி. இது வந்து நம்ம ஊரில் விளையிறது கிடையாது, இருந்தாலும் இது வந்து ஒரு சளியற்ற உணவு. இதை நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணியில் கொதிக்க போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு அது கூட இதையும் சேர்த்து வதக்கி கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது நல்ல சுவையாக இருக்கும். அதே போல் இதை சூப் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருக்கும். இந்த உணவை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. எந்த உணவையும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணுறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் அமிலத்தன்மை அதிகமாகிறதுனால கரோசி ப்ராப்பர்ட்டி வந்துடும், அதாவது நம்ம உடல் செல்களை அரிச்சிரும். அதனால் அரிக்காமல் லேசாக வதக்கிக்கங்க, ஒரு எதுவுமே டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. பாயில் பண்ணி சூப் மாதிரி சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. இதை வந்து அப்படியே கூட சாப்பிட முயற்சி பண்ணலாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். இதில் சளி கிடையாது. காலிஃப்ளவரில் அப்புறம் முட்டைக்கோஸில் கொஞ்சம் சளி லேசாக இருக்கும் சமைக்காமல் சாப்பிட்டா. ஆனால் இதில் வந்து சளி கிடையாது. இது நல்லா அருமையான உணவு, ரொம்ப சாஃப்டான உணவு. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 16 மணி நேரம் பட்னி போட்டுருங்க, அதாவது ஃபாஸ்டிங். 16 மணி நேரம் பட்னி போட்டு இதை முதல் உணவாக சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். குடலில் சேர்ந்த விஷத்தையும் சளியும் இந்த உணவு நல்லா க்ளீன் பண்ணும். ஏன்னாக்கா இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்கிறதுனால இது நல்லா குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்ற உணவும் கூட. இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லைகள் குறையும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சளியற்ற உணவுகள், உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்லாம், ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அரிசி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, மாவு பொருள் சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு வெரைட்டிஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, புதுசு புதுசாக பண்ணி சாப்பிடுங்க, சுவையை அனுபவிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.